20% வாங்கினது யாரு? ஐயா பாட்டாளிமன் கட்சி. ஆனா உயிரிழந்தது யாரு? நம்ம தான். ஜெயிலுக்கு போனது லட்சக்கணக்கான வழக்குகள் இப்ப மேடையில் இருக்கிறவங்க எல்லாரும் மேலயும் வழக்கு. இப்பயும் போயிருக்கேன். அங்க அந்த பெரியவர் வந்தாரு ஊர் தோன்று. இங்க அவரு வாங்க வாங்க உங்கப்பா என்ன வயசு உங்களுக்கு அப்பா? எனக்கு வந்து அப்போ ஒரு 28 வயசு. 28? என்ன நடந்தது சொல்லுங்க. இங்க வந்து 1984 பயணம் ஆரம்பிச்சேன். அடுத்து வந்து பல போராட்டங்கள் நான் தமிழ்நாட்டில். அடுத்து வந்து 87 கட்டி துவங்கி நம்ம ஊர்ல வந்து ஒரு 14 பேர் அந்த வகையில வந்து ஒரு 8 நாள் போயிருக்கிறாங்க. அதான் இப்ப நான் சொன்னதெல்லாம் அப்ப 28 வயசு இருக்கு. இவரு கூட 14 பேர் இந்த ஊர்ல ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க. 8 நாள் சில ஊர்ல 1 மாசம் இருந்திருக்கிறாங்க. சில இதுல 2 மாசம் 3 மாசம் எல்லாமே இங்க போயிருக்கிறாங்க. எம்எல்ஏ போயிருக்கிற எல்லாமே இவங்க போனவங்க தான். அப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு உதப்பட்டு ஜெயிலுக்கு போய் வாங்கினது இடஒதுக்கீட்டுல இன்னைக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 3-4. 20ல வெறும் 3 விழுக்காடு 4 விழுக்காடு கிடைக்கும். ஏன் கிடைக்குது? ஏன் அவ்வளவுதான் கிடைக்குதுன்னா இதுல மத்தவங்க எடுத்துட்டு போய் அதுல மத்தவங்கன்னா யாரு? யாரு வரும்? சின்ன சின்ன சமுதாயங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க எல்லாம் சில சமுதாயம் 5000 பேர் தான் மொத்தம் இருக்கிறாங்க. சில சமுதாயம் மொத்தத்துல தமிழ்நாட்டில் 10000 பேர் தான் இருக்கிறாங்க. சில சமுதாயம் மொத்தம் எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா இல்ல, கிட்டத்தட்ட அதுல கிட்டத்தட்ட அந்த பத்தியில பாத்தீங்கன்னா ஒரு 20 சமுதாயத்துல ஒருத்தர் கூட கிடையாது. சமுதாயமே இல்ல, ஆனா கணக்குல இருக்குது, எண்ணிக்கையில இருக்கு. அப்படி சில சமுதாயங்கள் வந்து எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஆனா வாங்கினது அடிபட்டது உதப்பட்டது தியாகம் செஞ்சது வன்னியர்களுக்கு இன்னைக்கு இல்ல. அப்ப ஒரு நியாயமான அரசு என்ன பண்ணிருக்கணும்? இவ்வளவு பின்தங்கி இருக்க சமுதாயம் இன்னும் எவ்வளவு கொடுத்து இடஒதுக்கீடு கொடுத்தோம் முன்னுக்கு வர முடியல, அவங்களுக்கு தனியா கொடுத்துட்டு போ. இதுதானே நியாயம். இப்ப ஒரு உதாரணம்.